அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களோட வாழ்க்கையில் ஒரு இலட்சியம், ஒரு கோல் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த கோலை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருப்போம். இப்படித்தான் என்ன வாழ்க்கையிலையுமே எனக்கும் சில கோல்கள், சில இலட்சியங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ என்ன வாழ்க்கையில் நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நிறையவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறையவே இருக்கும். அது மாதிரி என்ட வாழ்க்கையில் எனக்கு, என்ட பேரண்ட்ஸுக்கு, என்ட பார்ட்னருக்கு எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொன்னால் இதுதான். Of Sri Lanka Institute of Advanced Technological Education. Graduation is a much-awaited moment in every student's life. A moment where your academic accomplishments are recognized and celebrated. Undoubtedly, this is a stepping stone to pursue your educational and career goals. Dear parents and well-wishers and employees, we indeed share your joy and pride being part of this memorable occasion. Everyone commencing the second session of the 19th annual convocation ceremony of Sri Lanka Institute of Advanced Technological Education. Esteemed chief guests and distinguished invitees, we are truly honored by your presence today. Graduates in required knowledge, skills and attitudes. Indeed, under the tutelage of highly qualified academic staff and industry experts, SLIET over the years had produced over thousands of highly skilled and proficient diplomates with positive and adaptive minds. Esteemed chief guest, Professor W.M.T. Madhujit, Deputy Vice Chancellor, University of Perak. Mr. H. Akhavasan Viratna, Regional General of SLIET. Good morning, ladies and gentlemen. At the invitation of Mr. H. Athagosanay Ratna, the Director General of SLIET, I, Professor W.M.T. Madhujit, the Deputy Vice Chancellor of University of Peradeniya, officially declare open the second session of 19th Diploma Awarding Ceremony for conferment of higher national diplomas for 514 graduates on the 6th of May 2024 at BMICH.
எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும். தண்டை பிள்ளை ஒரு இலட்சியத்தை அடையணும், ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படியான இந்த கிராஜுவேஷன் ஒரு ஸ்டேஜில் தான் அந்த பேரண்ட்ஸ் அவங்களோட ஒட்டுமொத்த கனவையுமே வந்துட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றின ஒரு தருணமாக தான் இது அமையும். ஸோ பேரண்ட்ஸுக்கு மட்டுமில்லை, நிறைய பேருக்கு வந்துட்டு பார்ட்னரே ஹெல்ப்பாக இருப்பாங்க அவங்களோட ஸ்டடீஸில். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களோட அந்த கனவை அடைகிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான தருணமாக தான் இது இருக்கும். அதுபோல தான் எங்களுக்கும் எங்களோட பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இது இருந்துச்சு. அவங்க சின்னத்தில் இருந்தே நம்மளோட அவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. நமக்கு ஆனால் சொல்லி தாரத்தில் இருந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுலேருந்து ரொம்பவே பின்னாலே திரிஞ்சு நம்மளுக்கு கிளாஸுக்கு கூட்டி போகிறதுலேருந்து ஸ்கூலுக்கு கூட்டி போகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்படியான பேரண்ட்ஸ் இப்படியான விஷயங்களை எதிர்பார்த்து தான் அந்த சின்ன வயசுல இருந்தே நமக்கு அந்த கல்வியை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறது. அது மாத்திரம் இல்லாமலுக்கு நிறைய பேர் சின்ன வயசில் நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு தருணத்தில் வரக்குள்ளே அவங்க கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட அந்த ஸ்டடியில் கன்சன்ட்ரேட் வந்துட்டு சிதஞ்சிரும். அவங்க ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து எங்களால் எல்லாமே செய்ய இயலும் அப்படின்ண்டே சிலவங்க அவங்களோட ஸ்டடியை இடையிலேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உண்மையிலே வந்துட்டு மனிதன் எல்லாருக்குமே வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கவே கூடாது. ஏன்னு சொன்னால் நிறைய நிறைய ப்ரொஃபஸர்மாருக்கே அவங்க இன்னும் இன்னும் கற்கணும்னு சொல்லி தேடிக்கொண்டு தான் இருக்காங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம எதிலேயுமே வெற்றி அடைய இயலாது. ஸோ நம்மளோட வாழ்க்கையே ஒரு தேடல் தான். நாம் எப்பவும் தேடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் தான் நம்மளோட வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியும். அதுபோல தான் எந்த வாழ்க்கையிலேயும் நான் என்னோட தேடலை தொடர்ந்ததால் தான் இப்படியான ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அலிகுல் ரஹ்மான் ஃபாத்திமா சஜா. ஆதம் பாபா முனாஸ். பதுர்தீன் ஃபாத்திமா சுமானி. உண்மையிலேயே இந்த தருணம் என்னால் மறக்கவே முடியாத ஒரு தருணம் தான். ஏன்னு சொன்னால் என்ட ஒவ்வொரு வருஷ ஹார்ட் ஒர்க், என்ட ஒவ்வொரு வருஷ அந்த உழைப்பு எல்லாமே வந்துட்டு ஒட்டு மொத்தமாக இந்த ஸ்டேஜில் வெளிப்படுத்துகிற விதமாக தான் இருந்துச்சு. ஸோ என்ட பேரண்ட்ஸ், என்ட பார்ட்னர் எல்லாருக்குமே, என்ட பிள்ளைகளுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு என்னென்று சொல்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இருந்துச்சு. இது சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம ஒரு அந்த ஒரு கிராஜுவேஷன் முடிக்கதே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அதிலையும் நிறைய மெரி பண்ணுறவங்களுக்கு தெரியும், மெரி பண்ணினத்து புறவு சின்னவங்களையெல்லாம் வச்சுட்டு படித்து நாம் இப்படி ஒரு இடத்துக்கு வாரன்னு சொன்னால் அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும்.
ஸோ நீங்களுமே வந்துட்டு உங்களால் வேண்ட சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குள்ளே உருவாக்கி எப்படியாவது ஒரு இடத்தை ஒரு கோலை அடையணுமென்ற ஒரு லட்சியத்தை வச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களாலேயுமே வெட்டிங் பண்ணினாலும் சரி பிள்ளைகள் இருந்தாலுமே சரி ஒரு இலட்சியத்தை உங்களாலேயுமே அடைய முடியும். Congratulations for the winners of gold medal. Your hard work and perseverance is finally paid off. Section 5 of Stern Act number 29 of 1995. I, H. Athavada Selvaraj, as the representative of நானா உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்பாக இருப்பாங்க அவங்களோட ஸ்டடியில், பட் எல்லா பார்ட்னருமே எல்லாருக்குமே ஹெல்ப்பாக இருக்கிறேன். ஆனால் அந்த வகையில் நான் ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லித்தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் என்ட பார்ட்னர் எந்த ஸ்டடியில் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. எப்போவுமே என்னை கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு வாரத்தில இருந்து எல்லா விஷயத்திலையுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. உண்மையிலேயே அவங்க இல்லைன்னு சொன்னால் நான் வெட்டிங் பண்ணினதுக்கு பிறகும் எந்த ஸ்டடியை நான் இந்த அளவுக்கு கொண்டு போய் முடிக்கிறதுக்கு முழு காரணம் எந்த பார்ட்னர் தான். ஏன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்துட்டு எப்படியோ நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதான் அவங்களோட மெயின் நோக்கம் இருக்கும். ஆனால் எல்லா பார்ட்னருமே நம்மளை இப்படியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி அதில் ஒரு சந்தோஷம் அடையணும் எல்லா பார்ட்னருமே நினைக்க மாட்டாங்க. பட் எந்த பார்ட்னர் எனக்கு கிடைச்சது நான் ரொம்பவே லக்கி அல்ஹம்துலில்லா அப்படி என்று சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களோட கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சதும் நாங்கள் எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடியாகி போயிருந்தோம். அப்போ சின்னவங்களையும் வச்சு நானும் இருந்து எல்லா ஃபோட்டோ ஷூட்டுமே எடுத்தோம். ஸோ எங்களால் அந்த கிராஜுவேஷனை ஃபுல்லாகவே உங்களோட ஷேர் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நிறையவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்கலாம். இல்லை நிறையவங்க என்னை விட நிறைய நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய வந்துட்டு அச்சீவ்மெண்ட்களை அடைஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களோட எப்படி எப்படி அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லியும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திப்போம்.